முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பும் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நிறே நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரும்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாம் சேர்ந்து வழக்கமாக கர்த்தரை ஆராதிக்கிறது உண்டே. நம்ம எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கூட சபையிலே பாடப்பட்ட பாடல்களை, நல்ல கருத்தாழம் மிக்க பாடல்களை இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நம்மை பேர் பெறச் செய்கிறவர், நம்மை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். விடுதலையோடு பாடி அவரை கனப்படுத்துவோமாக. விடுதலை கரங்களை தட்டி எஸ் லோ அம்மன். கோடி கோடி நன்றி. ஆடைக்காலமே உம்மதாடி மன்னானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வே. கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடைக்காலமே உம்மதாடி மன்னானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வே. கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆழவற்ற அன்பினால் அனைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. ஆழவற்ற அன்பினால் அனைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே. மாசில்லாத நெசரே மகிமன்றதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நெசரே மகிமைப்பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடிக்கலமே உமதடிமை நானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வேன். கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆடிக்கலமே உமதடிமை நானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரையும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரையும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரையும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரையும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரவும் நியாயங்கள் என்றும் நீக்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரவும் நியாயங்கள் என்றும் நீக்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். ஆடைக்கலமே உம்மதடிமை நானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தனி செய்த நன்மைகளையே நான் நினைப்பேனே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். நல்ல நல்ல இணைந்து இன்னும் நல்ல சத்தம் வகை தட்டி நல்ல சத்தம் வரணும். ஆட்படி போல் அம்மே என்ன என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை விட்டு ஆலோசனை சொல்லுபவரே. என்ன என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை விட்டு ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானே காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொண்டதே. நடக்கும் வழிதானே காட்டுபவர், நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொண்டதே. ஆடுகளமே உமதடி மன்னானே, ஆட்பறிப்பேனே ஆக மகிழ்வேன்.
மித்தம் மித்தம் நான் நினைத்தேனே, ஆட்டிக்கலமே உம்மதடிமை நானே பார்ப்பறித்தேனே. ஆக மகிழே கத்த நீ செய்த நன்மைதானே, நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. நல்ல கரங்களை தட்டி கரப்பற்றி நடத்தும் கத்த நீரல்ல, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரலோ. ஒளி விலகாதபடி காத்து கொண்டீரே, அழுகை கழிப்பாக மாற்றி விட்டீரே. சொல்லுங்க ஆமே. எஸ் மாஸ்டர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் நன்றி ராஜா. காரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கு நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கு நீரல்லோ. குழியில் இல்லாத பணி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் இல்லாத பணி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடிக்கலமே உமதடி மன்னானே, ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழை கத்தரி செய்த நன்மைகளே. நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே, ஆடிக்கலமே உமதடி மன்னானே ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழே கத்தரி செய்த நன்மைகளே. நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை நாங்கள் உண்மை ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவர். எஸ் மாஸ்டர், ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. எஸ் லார்ட், சென்ஸ் லார்ட். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டே, சாபங்களை நீக்க சுத்த உள்ளம் தந்தியே. பாவங்களை பாராதன்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடிக்கலமே உம்மதடி மன்னானே, ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழே கத்த நீ செய்த நன்மைகளே. நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே, ஆடிக்கலமே உம்மதடி மன்னானே ஆர்ப்பரித்தேனே ஆக மகிழே கத்த நீ செய்த நன்மைகளே. நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்ய நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்தர் உம்மை ஆர்ப்பரிப்போம் ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். எஸ் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமான். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன்னாமத்தினால் என்றும் சேர்ந்தேன். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமான். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உன்னாமத்தினால் என்றும் ஜெயமேற்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. சென்சலோ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிர்காலம் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம்,
காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோ, காலத்தை படைத்தவர் தேடி வந்தீரோ. சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. செங்காடல் கை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்காடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால். வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்றே. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்றே. பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மாதிரிகளை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மாதிரிகளை பாட செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மாதிரிகளை நீங்க சொல்லுங்க. வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. நல்ல கையை தட்டி சேர்ந்து இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. ஆமே. இஸ்ரவேலின் துதிகாலில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க ரெடி ஆயிட்டீங்க? நல்ல சத்தம் ஒரு அள்ளி வச்சுங்க பார்ப்போம். இன்னும் சத்தம் ஒரு அள்ளி வச்சுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. லேலுயா.
தேவனை, நம்முடைய திரியேக தேவனை எல்லார் கரங்களை தட்டி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். எஸ்மாஸ்டர் பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். மகனாக மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி செல்ல அம்மே, மகளாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்கவை ராஜாக்களும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. நல்ல கை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். எல்லாம் பாடணும், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்போடு பாருங்க, பாருங்க கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்க. அன்பு கூறுகி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு கூறுகிறோம். ஹம் தேவஜனங்களே, அந்த ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம், நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாட கர்த்தர் கிருபை தந்தார். ஆர்ப்பரித்து பாடினவங்களாம் ஒரு அல்லேலூயா பாப்போம், அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை நம்ம கவனிச்சிடலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்தியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு காத்திருக்கிற ஜனங்கள் இருப்பார் என்றால், தெரிந்தவர்கள் இருப்பார் என்றால், உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணை கொடுங்கள், அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது உங்களுக்கு தருவார். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய தலைமை போதகர் ஐயா பாஸ்டர் ஜே செல்வின்சன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. பவுலின் ஊழியத்தில் பாடுகள், பாடில்லாத ஊழியம் கிடையாது. சீஷரை தயார் பண்ணி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்கிறார்? உணாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல, இதையெல்லாம் சாமரமேசனும் பாராட்டணும் புகழணும் அப்படி வரக்கூடாது. கர்த்தர் புகழ்ச்சி வரப்பண்ணுவார், அது அவர் பங்கு. இதை எதிர்பார்த்து நம்ம போகணும். இயேசுக்கு என்ன கொடுமையெல்லாம் செய்தார்கள். பவுல் சொல்கிறார், நாங்கள் அனுதினமும் சாகுகிறோம், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல் இருக்கிறோம். கப்பல் சேதம், கள்ள சகோதரரால் சேதம், மற்ற சகோதரரால் சேதம், இப்படி பல விதமான பாடுகள் வாழ்க்கையில். அதனால் ஊழியத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது. பாடனாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே, இயேசு பரந்தான் நம்முடனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பிள்ளைகள் குடும்பத்தை யாராவது புறப்பட்டால் இந்த பாடலில் ஒரு சரணத்தை பாடி ஜெபம் பண்ணி அனுப்புற என்னுடைய வழக்கம். சரி, இப்படி நிறைய பாடல்கள் இருக்கிறது. சரி, பவுலின் ஊழியத்தை நீங்கள் பார்க்கும்போது, முதலாவது நீங்கள் பார்க்கும் பொழுது, சிலுவையை தவிர்க்கிறவன் ஊழியத்தை இழக்கிறான். இந்த 40 நாளும்
சிலுவை பாடுகளுக்கு முந்தின நாட்கள் பெரிய வெள்ளி என்று சொல்லும்போது இயேசு சிலுவையில் தம்முடைய இன்னுயிர் நீத்த நாள், ரிசரக்ஷன் சண்டே என்று சொல்லும்போது உயிர்த்த நாள், மூன்றாம் நாள் மரணமே உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே, நாம் உயிர்க்க பிறந்தவர்கள். எத்தனை பேர் பிசிக்கல் விசுவாசிக்கிறீங்க? நான் உயிர்க்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. இயல்பா எனக்கு 70, 80, 90, 100 ஆகி நான் இறந்து போகலாம், ஆனால் கர்த்தருக்குள் வாழ்ந்ததினால் கர்த்தர் மத்திய வானத்தில் வரும்போது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நான் முதலாவது உயிரோடு எழும்புவேன். அடுத்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்க ஒரு இமைப்பொழுதில் ஒரு செகண்ட் இம்பட்டு அந்த பரலோகத்துக்கு மத்திய வானத்துக்கு ஏறுகிற கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வார். இது மாற்றி யாராவது பிரசங்கமான நம்பாதீங்க. நிரந்தரமாக யாரும் இங்கே இருக்க முடியாது. அவர் தான் நிரந்தரம். உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, இருக்க வரைக்கும் அவங்க அன்பு இருந்தது, அவங்க இல்லை. அதே அந்த இடத்தை ஈடு செய்ய ஒரு மனைவி, பிள்ளைகள், சகோதரர் எல்லாம் தருகிறார். நீங்கள் அன்பாக இருக்கணும். அன்பு இல்லாதவன் வீட்டில் சண்டையோடு இருக்கீங்களா? ஒரு மாதிரி மனைவி மூஞ்சை தூக்கிட்டு இருந்தால் நம்ம போய் காலில் விழுன்னு சொல்லலை. அது எப்படி சரிப்படுத்தணுமோ நீங்கள் ஜபத்தில் நின்னா கர்த்தர் காதை குளிச்சு எடுத்து கொண்டுருவார். சொல்கிற விலங்குதா? அதான் இருக்கு. சண்டை போடக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இந்த கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. அவங்க பாணியில் ஏதாவது சொல்லுவாங்க. இப்படி பல அனுபவங்கள், நிறைய அனுபவங்களை இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போ இன்றைக்கி அவர் பார்க்கும்போது நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். 2 கொரிந்தியர் 11:23 பிரயாசப்படுகிறவன் பணலில் முந்தி பங்கடைய வேண்டும். சும்மாவே இருந்து சாப்பிட்றது குற்றம். ஒரு வேலையும் செய்யல். ஒரு வேலை இல்லாட்டா சர்ச்சைக்கு வந்து ஊழியங்களை கவனிக்கலாம். இங்கே வேலைகள் இருக்கிறது. துண்டு பிரதிகள் சிலவற்றை வாங்கி கொண்டு போய் பலருக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆஃபீஸில் வேலை இருக்குது. நித்திய பேரும் அனுப்பும்போது அந்த கவரில் போடுறது, ஒட்டுறது, எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பு, ஊழியத்துக்கு ஒரு வாய்ப்பு. அதிகமாய் பிரயாசப்பட்டோம். எப்படி பிரயாசப்படணும்? அதிகமாய் பிரயாசப்படுறோம். வயல் வேலை செய்கிறவர் காலையில் எழும்பி போகிறார். ஒரு கஞ்சி பகல் அந்த வயலுக்கு தான் வரும், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவார். பிரயாசப்பட்டோம். எதிலும் பிரயாசப்படுங்க. பிரயாசப்படாதவங்க வாழ்வடைய முடியாது. ஊழியத்தில் பிரயாசம், ஆஃபீஸில் பிரயாசம், பேங்க்கில் பிரயாசம், ஐடி கம்பெனியில் பிரயாசம். அவங்களுக்கு தான் ரொம்ப வேலை கூட. பாஸ்டர்மாருடைய தங்கச்சி மக ஒருத்தி சென்னையில் வேலை செய்கிறார், தியானான். அவருக்கு எப்பவும் வேலை, ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் வேலை இருக்கு அவளுக்கு. அவளை மட்டும் சொல்லலை, அந்த ஃபீல்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படி தான். நிறைய சம்பளம் வாங்குறவங்க நினைப்பீங்க, அவங்க இரவு பகல் பிரயாசப்படுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் பார்க்கும்போது அதிகமாய் அடிபட்டவன். கூடிய பாதையில் அடிகள் மிதிகள்லாம் வரும், வார்த்தையின் அடிகள் வரும். பட்டய குத்துகள் போல் பேசுகிற ஆட்கள் இருப்பாங்க. நன்மையை வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு அவங்களுடைய ரிட்டர்ன் எப்படி வரலாம்? தீய கடும் வார்த்தைகளால் வரலாம். 2 கொரிந்தியர் 11:23. மூன்றாவது அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன். 2 கொரிந்தியர் 11:23. அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 2 கொரிந்தியர் 11:23. இதெல்லாம் ஒரே வசனத்தில். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 2 கொரிந்தியர் 11:25. 1 தரம் கல்லெறி உண்டேன் கற்களினால். தன் ஊழியம் சாமரம் வீசி வாங்க பாஸ்டர் ஐயா, வாங்க ஐயா பாஸ்டர் ஐயா அப்படி பாடுவாங்க நினைக்காய். அதுக்கு ஒரு காலம் வரும். வந்தவுடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல பாஸ்டரா அப்படிலாம் பார்த்து தான் அவன் சபைக்கு வரவங்க நிறைய இருக்கிறான். 1 தரம் கல்லெறி உண்டேன். 2 கொரிந்தியர் 11:25. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். 2 கொரிந்தியர் 11:25. 3 தரம் கப்பல் சேதம், ஷிப்ரேக், இந்த யூரோக்ளிதோன் அந்த புயல் வந்தபோது பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அவர் சொல்கிறார் ஊழிய வார்த்தை அதிகமாக எடுபடாது. கப்பல் தலைவன் சொன்னது எடுபடும், ஆஃபீஸர் சொன்னது எடுபடும். அது உன் ஜீவனை காக்குமா? தீர்க்கதரிசி, எல்லாரும் தீர்க்கதரிசிகள். தேவனத்தில் வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்குறவன் தான் தீர்க்கதரிசி.
அவனுக்கு தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? ஞான திருஷ்டிக்கார். ஞானமாய் அவன் திருஷ்டினா பார்க்க. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ஒரு ராப்பகல் கடலிலேயே கடந்திருக்கான். அந்த கரை சேருவோமா இந்த கரை சேருவோமா நம்பிக்கை இல்லாமல் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 2 கொரிந்தியர் 11:26. ஆறுகளால் வந்த மோசங்கள், 2 கொரிந்தியர் 11:26. கள்ளரால் வந்த மோசங்கள், 2 கொரிந்தியர் 11:26. தன் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், 11:26. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், 11:26. பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், அதே வசனம்தான். சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள், கள்ள சகோதரர் விலை வசம் மாறி ஊழியர் மாறி வந்து ஏமாத்திட்டு போகிறவங்க இவ்வளோ இருக்கிறாங்க. அநேக பிரயாசங்கள், 11:27. அடுத்து 11, அதே வருத்தம். அநேகரை அநேக முறை கண்விழிப்புகளில் இருந்தார். அதே வசனம் பசி. அடுத்து தாகம். அநேக முறை உபவாசங்கள், குளிர், நிர்வாணம். இவ்வளவு பாடுகள் இருக்கு. சரி, அதுதான் நம்முடைய ஊழிய பாதை. அதனால் பயப்படக்கூடாது. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் மல்கிய கடைசி அதிகாரத்தை, கடைசி அதிக முந்தின அதிகாரம், யார் ஊழியம் செஞ்சாங்க, யார் ஓப்பி அடித்தாங்க, எல்லாம் தெரியும். சரி, அப்போ ஆண்டவர் நமக்கு தந்து முதல் முதலில் வாசித்தோம். அதே 5:1-2, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷரை சிருஷ்டித்த நாளிலே அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார்னு, மனுஷர் என்று பெயரிட்டார். ஆசீர்வதித்து தான் அடுது. இப்போ நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். யாருக்கும் இடரலாக இருக்கக்கூடாது, யாருக்கு துன்பமாக இருக்கக்கூடாது. என் மனைவி தான் எனக்கு இடரலைன்னா அந்த பிள்ளைய அவங்க சரியாக வளர்க்கலை. பெற்றோர் தலைகுனிய வேண்டும். அந்த புருஷன் சரியில்லைன்னு சொன்னால் அவனுடைய பெற்றோர் தலைகுனிய வேண்டும். எனக்கு எத்தனை கால் வரும் தெரியுமா? அநேகமாக அந்த குடும்ப பிரச்சனைகள் தான் வரும். மைதான அம்மா சொல்லுவாங்க, என் மருமக அப்படிம்பாங்க, என் மருமகம்பாங்க, இப்படி நிறைய கால்கள் வரும். பொறுமையோடு அவர்களுக்கு பதில் சொல்லணும். சரி, சாப்பிடும்போது கால், அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் பேசுகிறேன், பிறகு எடுத்து பேசுவேன். அவங்க என்ன போனால் எனக்கு என்னென்னா, நான் ஊழிய நல்லவே. அப்போ அது நீங்கள் பார்க்கும்போது 15:1 ஆசீர்வதிக்கிறார். அந்த சிறைப்பிடிப்பு கொண்டு போனவர்களெல்லாம் மீட்டு எடுத்த பிறகு, அப்ராமே பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனும், ஐ எம் யூ ஷீட் அண்ட் அ கிரேட் ரிவார்ட். 17:1 சொல்கிறார், நான் சர்வ வல்லம் உள்ள தேவன், ஐ எம் God El Shaddai. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கண்ணனுடைய தங்கச்சி வந்தாலும் நல்லா கவனிக்கிறான். உங்கள் தங்கச்சி வந்தால் எப்படி கவனிக்கிறீங்களோ? இதுக்கு 3 முட்டை, அதுக்கு 1 முட்டை அவிச்சு பாதியை வெட்டி ஓர வஞ்சனை பண்ணக்கூடாது. இது நமக்கு இட்ஸ் நாட் அ மேட்டர். ஆண்டவர் கவனிப்பார்ல, அதிகமாக அவங்கள உபசரிக்கணும். அந்த பெத்லேக புறப்பட்ட பின்பு அந்த ரூத் நகோமி வாழ்க்கையின் மாற்றங்கள். அதுக்கு முந்தைய மாமியார் மாதிரி ஓர்வாள் இருந்தா, ரூத் இருந்தா, நகோமி இருந்துச்சு, ரெண்டு பேரும் மக்லோன் கிளியோன் ரெண்டு பேரும் செத்து போனாங்க. இதே நேரத்தில் அவளுக்கு செய்தி வருது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஒரு நேரம் பஞ்சமாக இருக்கும், ஒரு நேரம் ஆவிக்குரிய பஞ்சம் கூட இருக்கலாம், அது என்னால் இராது. கர்த்தர் அவை திருப்தியாக சாப்பிட வைப்பார், கழிகூற வைப்பார். சரி, 24:1 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். மனுஷனாலும் ஆசீர்வாதமாக அது நீங்கள் இருக்கும். பக்கத்து வீடுகளுக்கு, உறவுகளுக்கு, மாமனார் மாமியாருக்கு, அப்பா அம்மாவுக்கு, உயிரிருக்க வரைக்கும் நான் என் தாய் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக தான் இருந்திருக்கிறேன். அதில் மாற்று கருத்து இல்லை. தம்பி தங்கச்சியும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவங்க சென்னையினால அவங்க போயிட்டு வருவாங்க. அதிக நாள் என்னோட தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம்.
ஈசாக்கை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவன் கீழ்ப்படிந்தான். தேசத்திலே பஞ்சம் வந்தபோது அவன் எகிப்துக்கு போக புறப்பட்டான். எகிப்து போகாதே, நான் சொல்லுகிற இந்த தேசத்திலே குடியிரு. 24:26 அந்த தேசத்தில் அவன் விதவிதைத்த போது கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். என்ன பட்டம் பிளஸிங், 100 மடங்கு. நீ 10,000 இருக்கிற சம்பளம் உங்களுக்கு நாளைக்கு ஆண்டவர் ஆசீர்வதி 100 மடங்குனா எத்தனை டக்குன்னு சொல்லுங்க. மேத்தமெட்டிக்ஸ், 10,000 சம்பளம் 100 மடங்கு எவ்வளோயா சொல்லுங்க. தம்பி பிள்ளைகள் சொல்லுங்க. 100,000 அப்படிதானா? அப்படி ஆச்சு. அவரால் முடியும். அவ்வளோ தேவை நமக்கு இருக்குமானால், அநேக பிள்ளைகள் நல்ல வேலையில் சேர்ந்த போகிறது தான், அப்பா அம்மா நல்ல வீடை கட்டியிருக்கிறாங்க, எலிவிஷன்லாம் மாற்றியிருக்கிறாங்க, கார் வாங்கியிருக்கிறாங்க, அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அதையே பணத்தையே நம்பக்கூடாது. கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ பாடுங்க. கர்த்தரே நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துணை உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துணை கண்கள் அவன் மீது உண்மையோடு நடந்தால் அந்த உத்தமனுக்கு, உத்தமமாய் நடக்கிறவன் லஞ்சம் வாங்கினீங்க, அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு இடறினீங்க, கர்த்தர் விலகி போயிடுவார். அதான் சீக்ரெட். அவன் 24:18 வாசிக்கும் பொழுது மகனுக்கு மகா ரூபவதியும் கன்னியுமாகிய உழைப்பாளியுமாக ஒரு மருமகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆசீர்வாதமான ரெபேக்காளை கர்த்தர் கொடுத்தார். நிறைய நமக்கு பிரச்சனை, அவசரப்படு, டோன்ட் மீன் ஹாரி, பேஷண்ட்லி வெயிட் ஃபார் த டைம். கர்த்தருடைய வேலைக்கு காத்திருங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12, மோசமானதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம தான் தாழ்த்தி ஜோமன் மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், மற்றவங்களை குற்றப்படுத்த நிற்கக்கூடாது, நான் தான் மதீனமாய் செய்தேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 35:9, யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தான். எல்லா முற்பிதாக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னாகும் 22:12, பிலேயாமே நீ மோவாப் ராஜா பாலாக்கின் வார்த்தையை கேட்டு இஸ்ரவேலரை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் யார்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வரணும். நான் ஒரு சீக்காளி, நான் ஒரு நோயாளி, நான் ஒரு கடன்காரன், நான் ஒரு உதவாக்காரன் அப்படி நினைக்கப்படாது. கர்த்தர் சொல்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் கர்த்தரே திருமணத்தில் பாடுறதோடு ஆசீர்வாதம் நின்று போகுதா, அதுதான் ஸ்டார்டிங். அதனால தான் வாழ்க்கை ஆசீர்வாதம் ஊற்றெடுத்து பிரவகித்து பெரிய நதியாய் பல சந்ததிகளாய் வரப்போகுது. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்போ தேவனை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இழந்தது நாம தான், கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மனுஷன்னாலே ஆசீர்வாதம் தான். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அப்போ புத்தி கெட்ட மனைவி வந்துச்சுன்னா நம்முடைய குறைபாடும் இருக்கலாம், அவங்க குறைபாடும் பஞ்சகத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அடி இருக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. ஏமாத்துறீங்கன்னா ஏச்சு பிழைச்சால் யாக்கோபு எத்தன். அப்போ அவன் ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான், மாமனுக்கே கடுக்காக கொடுத்தான். அப்படி பழனால் கர்த்தர் அவனை மாற்றிட்டார். யாக்கோபு நதி கரையிலே இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் எனப்படுவாய். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கு மனிதன் என்பது மாம்சத்தை குறிக்கிறது. இந்த மாம்சத்தோடும் போராட்டம் உண்டு, இரத்தத்தோடும் அல்லன்னு வருது எபேசியரில். ஆனால் இத்தனை நமக்கு வியாதி போராட்டம் வரும்போது மாம்சத்தோடு தானே போராட்டம், இரத்தத்தோடு தானே போராட்டம். பிளட் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இதெல்லாம் இருக்குது. அதை கிருபையினாலே நம்ம மேற்கொள்ள வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோதரம், வானுடைய பிள்ளைகள் நம்ம கவனமாக ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே உடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் வேண்டும். நீங்கள் சுகம் பண்ணுங்க. அவருடைய தன்மையை ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவர் குறைவு வந்து நம்முடைய குற்றம் இருக்கு. சரியாக ஆராதிக்கலை, சரியாக உபாசிக்கலை, காலையில் ஜெபிக்கலை, வேலை ஸ்தலத்தில் போய் ஜெபிக்கலை, மாலையில் வீடு திரும்பியதும் ஜெபிக்கலை, இரவு குடும்ப ஜெபம் பண்ணலை. இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு நீர் ஆசீர்வதிக்கணும் எப்படி? எங்களுக்கு அந்த படிக்கிற நாட்களில் எங்களுக்கு காலை தியானம் மாலை தியானம் ஒரு டிவோஷனல் புக் இருக்கும், நல்ல புக்கு. ஒரு பக்கம்தான் இருக்கும், அது தலைப்பு ஒரு வசனம் போட்டு அது போட்டிருக்கும், பின்னுக்கு ரெண்டு மூணு வரிகள் ஜபத்துக்கு போட்டிருக்கும். மாறி மாறி நாங்கள் வீட்டில் அப்பா அம்மா மூணு பிள்ளைகள் அஞ்சு பேரும் மாறி மாறி வாசிக்கணும், ஜோம் பண்ணும். ட்ரைனிங் கொடுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளை வருத்தப்படும்னு நினைக்காதே. பிள்ளை வருத்தப்படும் நினச்சா நீங்கள் இந்த பிள்ளைக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ப்ரைஸ் தி லார்ட். பிள்ளையாண்டனை தண்டியாமல் விடாதே. நீ பிரம்பினால் அடிக்கிறதுனால் அவன் சாகான், சாக மாட்டான், திருத்துற. அனைக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இந்த நாட்களில். பயமா இல்லையா? பயமுறுத்தாங்க, அன்பு தான் பெருசு. ஹல்லேலூயா. நான் அதிகமாக அடி வாங்கியிருக்கிறது அம்மாட்ட தான், பாவங்களுக்கல்ல சேட்டைகளுக்காக. கையில் என்ன கிடைக்குதோ, மத்து கரண்டி என்ன கிடைச்சாலும் தூக்கி வீசிடுவாங்க. ரொம்ப அடிச்சு அவங்க தான். சரி, யோவான் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒன்றாம் வசனத்தை, ஒலிவமலைக்கு ஆண்டவர் போனார், வேத பாரகர் பரிசேயர் அந்நேரத்தில் ஒரு ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்து குற்றவாளியாய் நிறுத்துகிறார்கள் இல்லையா? கையும் மெய்யுமாய் பிடித்தோம், கைதான் அங்கே இருக்கு, மெய்யங்க ஓடிடுச்சு இல்லை. இந்த செலந்தி கூட்டில் இந்த பாவப்பட்ட எளிய பூச்சிகள் தான் ஜெக்கும், பெரிய வண்டெல்லாம் பூச்சிட்டு ஓடிடும். ஆண்டவர் அவளை மன்னித்து அனுப்பினார். போ, இனி அந்த இடத்துல வந்த பிறகு திரும்ப பாவம் செய்யக்கூடாது, திரும்ப பள்ளக்காட்டினேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அப்புறம் பிறகு ரெண்டாவது முறை கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ மன்னிக்கிற தெய்வம். ஏன்னா 70 தடவை மன்னிங்கன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஈஸியாக மன்னிப்பை பெற்ற மாதிரி 1978 அக்டோபரில் மதுபானத்தை விட்டேன், திரும்ப ஒருக்க குடிச்சிட்டு போய் தேவா இரக்கம் இல்லையோ வாய கழுவுன்றவர், மன்னிக்க தயவு பெறுத்தவர். உண்மைதான், எந்த பாவத்தோடும் உங்களுடைய பாவத்தோடும் தேவ அன்பை பொருத்தி பாருங்கள். அவர் மன்னிக்கிறவராகத்தான் இருக்கிறார். அவரை விசனப்படுத்தி மன்னிப்பை வாங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு
என் மனசாட்சியில் ஆசீர்வாதம் வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அவளுக்கு மனசாட்சியில் இப்போ தெளிவு. போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு பையன் என்ன பாவின்னு சொல்ல முடியாது. இதே அந்த சிஸ்டர் ஒன்று வருது, இந்த இந்த ஒரு சிஸ்டர் அந்த கிணற்றண்டையில் வந்து சமாரியா ஊர் ஸ்திரி, அவ்வளோ பாவிதான், ஒத்துக்கிறான். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. ஆண்டவரே எனக்கு தர வேண்டும். இமோஷனில் கேட்குறான். உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. எனக்கு புருஷன் இல்லையே. அவளுக்குன்னு ஒரு புருஷன் இல்லை, ஊரில் இருக்கிறதுல அவள் புருஷனாக இருந்தாள். அவர் சொல்கிறார், ஏற்கனவே உனக்கு 5 பேர் இருந்தாங்க, இப்போ 6வது ஒருத்தன் இருக்கிறான். அவனும் யாருடைய புருஷனை வச்சு விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவளை மன்னிக்கலையா? மன்னிக்கிறார் மன்னிக்கிறாருன்னு பாவம் செய்யக்கூடாது. உணர்ந்த பிறகு பாவம் செய்யக்கூடாது. அறிந்தும் பாவம் செய்தால் அநேக அட்டிகள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிவிடுவார், பின்னி படல் எடுத்து விடுவார். ஆனால் அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். எந்த பாவமாக இருந்தால் அவர் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றும் இல்லை. பண்டார நாயக்க இலங்கையின் பிரதமராக இருந்தவர், இனத்வேஷத்தை ஊட்டிவிட்டவர் அவர்தான். அவரை புத்த பிக்குகள் புத்தர் அக்கித்த தேரோ, சோமராம தேரோ, விமலா விஜயவர்தன, ஓசி கொரியா, இப்படி ஒரு 7-8 பேர் சேர்ந்து சதி செய்து கொன்று போட்டார். மனு கொடுக்குற மாதிரி போய் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொண்டாச்சு. அப்போ சோமராம தேரருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த காவி உடையில் போய் சுட்டு கொண்டான். சிறையில் இருக்கிற அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்கிறாங்க. எனக்கு 100% தெரியாது. அந்த பைபிள் வாசித்து அவர் குணப்பட்டு அவர் அந்த டெத் பெனால்ட்டிக்கு போகிற நேரம், நான் எங்கே செத்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த பாவிக்கு மன்னிப்பு உண்டு? அல்லேலூயா. சூத்திரம் குருஷேவ், ரஷ்யாவின் பயங்கரமான அதிபதி, கென்னடியோடு எதிர்த்து நின்றவர், அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டவளாக இருந்திருக்காங்க. அவள் ஆலயத்தில் இருக்கும்போது அவர் பின்னால் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து அவளை தொட்டு பேசினதாக ஒரு வரலாறு இருக்கு. எந்த மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு நேரம் தேவைப்படும். கைவேத்து கத்திர சோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கிறது. சில மனிதருடைய இதயத்தில் தான் ஈரம் இல்லை. இந்த பிடிவாதம், அந்த வைராக்கியம், இந்த மாம்சம். ஸ்தோத்திரம். அப்போ என் மனசாட்சியில் ஆசீர்வாதம் வேண்டும். 2 தீமோத்தேயு 1:4, சுத்த மனசாட்சியோடு ஆராதிக்கிற தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தோத்திரம். அப்போ சிந்தையிலே ஆசீர்வாதம் வேண்டும். மனசாட்சியிலே ஆசீர்வாதம் வேண்டும். சிந்தையிலே கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களில் இருக்க. அவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்க வந்தார். பாவி என்று உன்னை தள்ள மாட்டார். உனக்கு விமோசனம் உண்டு. இன்னும் பாவி பாவின்னு பழைய பாவத்தை நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ரோமர் 1:21, என் உணர்ச்சியிலே ஆசீர்வாதம் வேண்டும். ஆசீர்வாதமற்ற உணர்ச்சிகள் 9 வயசு பிள்ளையும் கொண்டு போடும். தாத்தா தாத்தான்னு கத்தியிருக்க அந்த பிள்ளை, அண்ணே அண்ணேன்னு கத்தியிருக்கு. உனக்கு நீ ஜடமா? கல்லுக்கு பேசியிருந்தா கூட அது புரிஞ்சிருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது என் ஞாபக சக்தியை ஆசீர்வாதம் வேண்டும். படிக்கிற பிள்ளைலாம் கேளுங்க, ஆண்டவரே என் ஞாபக சக்தியில் அது வரைக்கும் விழுந்து படித்து அன்னைக்கு இங்கே எல்லாம் மறந்துவோம். நல்லா படிடா. ஒருத்தர் விழிச்சு விழிச்சு படித்திருக்கான். அங்கே போயும் ஆன்சர் தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். விழித்து படிக்க சொல்கிறது அதுக்கல்ல, ஞாபகத்தில் கொண்டு வருகிறக்கு. ஸ்தோத்திரம். 5வது, கற்பனை சக்தியில் ஆசீர்வாதம் வேண்டும். இமேஜினேஷன், கற்பனை பண்ணுகிறோம் பலவற்றை. நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒரு வீட்டை கட்ட வேண்டும், இப்படி ஊழியம் செய்ய வேண்டும். 6வது, குணாதிசயங்களில் ஆசீர்வாதம் வேண்டும். எண்ணாகமம் 12:3 வாசிக்கும் பொழுது மோசே என்பவன் மிகுந்த
சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். குணாதிசயம் அதான் எல்லாம் விரும்புகிறோம். கெட்ட ஆட்களை விரும்புகிறோமா? வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படி நவன்றோம். நல்லவங்களாக இருக்கணும், குணாதிசயங்கள், கேரக்டர், அதில் ஆசீர்வாதம் வேணும். துஷ்டனை கண்டா தூர வேலை. ஏழாவது, தீர்மானங்களில் ஆசீர்வாதம் வேணும். தீர்மானம் நன்னவாக இருக்கணும். நான் ஒரு ஊழியனாக வருவேன்னு நான் தீர்மானித்ததில்லை, இது என் தாயின் பொருத்தனை. 1945 அக்டோபர் அதன் நவம்பர் மாதங்களில் மிகுந்த கடும் பிரசவ வேதனை வந்தபோது அவர்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை, என்னை வீட்டில் மூத்த பிள்ளை நான் தான். என் அம்மாவுடைய அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்களா சொல்லுவாங்க, எனக்கு யாரும் அவங்கள பார்த்ததில்லை. என் தாத்தா விரும்பி கட்டியிருக்கிறாங்க, ஆனால் என் அம்மா பிறக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. அம்மாவுக்கும் பிரசவ வேதனை, நாலு நாள் பிரசவ வேதனை. எனக்கு ஒரு மகனை தருவீரானால் உடைய ஊழியத்துக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருந்ததல்ல. ஆனால் அவர் தாயின் பொருத்தனையை கர்த்தர்க்கானம் பண்ணுவார். அல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். தோத்திரம் தாயின் ஜெபம், தாயின் தயவுடையாய் தமியனில் சேயல் கல்வோடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனில் சேயல் கல்வோடுகையில், வாயொளி பசும் பொண்ணு பக்த சிந்தாமணி, வாயொளி பசும் பொண்ணு பக்த சிந்தாமணி, தூயா திருபாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்த குளம் கூடுவே, பக்தருடன் பாடுவே. அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர்களோ, அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர்களோ, என்னோளி காலமாய் பக்தருட பாடுவேன், பரமசபை முக்த குளம் கூடுவேன், பக்தருட பாடுவேன். இரவும் பகலும் ஒன்றே யுவடியாக்கு அகமும் ஆண்டவர் அழியே, மகளும் கொன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவர் அடியே, சுகமும் தற்செல்வமும் சுற்றமும் முற்றமும், சுகமும் தற்செல்வமும் சுற்றமும் முற்றமும், இகலில்ல ரட்சக இன்ப கொட்பாகமே பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்த குளம் கூடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே. குணாதிசயங்களில் ஆசீர்வாதம் தேவை, தீர்மானங்களில் ஆசீர்வாதம் தேவை, திட்டங்களில் ஆசீர்வாதம் தேவை, தியானங்களில் ஆசீர்வாதம் தேவை. இதை தியானிக்கிறோம், ஜெபிக்க போகும்போது வேறொரு எண்ணத்தை கொடுத்துருவோம் இல்லையா, அடுப்பு ஆஃப் பண்ணுமோ, அடு ஆஃப் பண்ண வந்துட்டோமான்னு அப்படி டைவர்ட் பண்ணுவோம். சார் ஜபத்துக்கு தான் முக்கியமாக தடவர். ஜப நேரங்களில் ஆசீர்வாதம் தேவை. 11 உபவாசங்களில் பிற்கால நன்மைக்கும் முற்கால தீமைக்கும் உபவாசிக்கவன்.
அதில் ஆசீர்வாதம் வேணும். உட்கால தீமைகள் என்ன வாயோ, கிழக்கும் மேற்கும் தூரமே எண்ணில்லா உன் பாவம் அகன்றத தூர் அதை நினைக்கணும். நான் என்னோடு படித்த நண்பர்களை நினைப்பேன். இருக்கான செத்தான்ல தெரியல, இல்லை இருந்தாலும் 70-75 மேலே தான் இருக்கணும். இருந்தால் சந்தோஷம்தான். அவங்களுடைய அவங்களோட பழகின பழக்கங்கள் நட்பு நினைச்சு பார்க்க, நல்ல நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளுதலில் மகிழ்ச்சி தேவை. கல்யாணம் கடிச்சு பேசி ஒழுங்கு பண்ணிட்டு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கணும். அன்னைக்கு தூங்கின மூஞ்சி தானே, இதை ஒருத்தன் கேண்டா. பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது கழுத்தில் தொங்கல தாலியில் தெரியுது. ஆண்களுக்கு என்ன அடையாளம்? மூஞ்சியே தொங்க வைக்காதீங்கம்மா, புண்ணியவதிகள். சந்தோஷம் வந்தால் கம்பீரமாக எப்படி இருக்க வைங்க. ஆமாம், லூக்கா 10:42 வாசிக்கும் பொழுது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, மார்த்தாளே மார்த்தாளே அநேக காரியங்களை குடித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள. சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனைவி கிடைச்சதுனால சந்தோஷமாக இருக்கும். மிக தவறு என்னென்னா, ஏதோ தவறில் ஒரு கல்யாணம் பிள்ளைக்கு நடக்கணும்னு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பிறகு அந்த தீமைகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த குடும்பத்தார் கொஞ்சம் தாழ்த்தி வந்து பேசணும். இன்னும் நீ கொப்புல நினா, உன் பிள்ளைக்கு நீயே வேட்டு வைக்கிறாள், இதோ தவறு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கிடுங்க, பிள்ளை வாழணும் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை மேடம், நாங்கள ரொம்ப நன்மை, நீங்கள் தான் தீமை. கடைசி வரைக்கும் நடக்காது. உலக பாசையில் சொன்னால் விதி, தேவ பாசையில் சொன்னால் அது கிருபை அற்றவர்கள், கிருபை இழந்தவர்கள். குறைவு வரலாம், பலவீனம் வரலாம், சுகவீனம் வரலாம், அது யாரும் குறை சொல்ல முடியாது. அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கணும்ல. அப்போ தெரிந்து கொள்ளுதலில் சந்தோஷம் தேவை. அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ், ஒரு நல்ல அபிப்பிராயம் வர நடக்கணும். தீர்ப்புகளில் தீர்ப்பு வேர்டிக்ட், தீர்ப்பு சொல்லும்போது ஜட்ஜஸ் கரெக்டாக சொல்லும். அன்பில் ஆசீர்வாதம் தேவை. பகைக்கவா ஒரு மனிதனை கட்டுகிறாள் ஒருத்தி, இல்லை பகைக்கவா ஒரு மனுஷனை கட்டுகிறான் ஒரு மனுஷன், முட்டால் கூட செய்ய மாட்டான். நீ சரியாக மரியாதை கொடுத்திருந்தால் சகோதரிகளே, உங்கள் கணவனை என்ன செய்யுங்க, கனம் பண்ணுங்கன்னு இருக்கு. புருஷரே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா ரைட். நீ தூற்றி கேவலப்படுத்தி ஊரெலாம் குற்றம் சொல்லிட்டு அலைஞ்சா உனக்கும் வாழ்க்கையில் மற்றன் வாழ்க்கை. கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஐக்கியத்தில் ஆசீர்வாதம் தேவை. நல்ல ஃபெலோஷிப் இருக்கும், நல்ல நண்பர்களை தெரிந்தெடுக்கணும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் ஒரே ரத்தம் தானப்பா. குறை இருக்கட்டும், யாட்டு தான் குறை இல்லை? குறையில்லாத ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. குறை தேடாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஒருத்தன் கிட்ட இருக்க மாட்டான், சில குறையே தேடுவாங்க. ஐக்கியத்தில் சந்தோஷம் தேவை. சபை மக்களில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இவ்வளவு கடினமாக நான் போதிக்க முடியாது, இவங்க போயிடுவாங்க. பேச்சில் என்ன இருக்கணும்? ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான பேச்சுகள். கண்டித்தல் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறான். அதுபோல் தேவனும் யாரை நேசிக்கிறாரோ அவனை சிட்சித்து போதிக்கிறார். கர்த்தர் சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன்தான் பிளஸட் மேன். ரெண்டே குறிப்பை சொல்லி முடிச்சிடுறேன். தரிசனங்களில் ஆசீர்வாதம் தேவை. யாக்கோபு தெய்வீக தரிசனங்களை கண்டார், தீர்க்க தரிசிகள் தெய்வீக தரிசனங்களை கண்டார்கள். நியாயாதிபதிகள் 6:12 இருக்கு, கிதியோனுக்கு தரிசனம் கிடைத்தது. பராக்கிரமசாலியே, கர்த்தரோடு இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நடப்பான். ஏன்
கடைசியாக ஊழியங்களில் சந்தோஷம் தேவை. இந்த செய்தி கொடுத்துட்டு போனால் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கணும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது உங்கள் பாடு, கர்த்தர் பாடு. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது தான் என் வேலை. அல்லேலூயா. ஒரு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம் இல்லையா. பேதுரு பிரசங்கம் பண்ணின போது அப்போது ரெண்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. சும்மா அப்படி மயில் இறகு வச்சு என்ன தடவி இருந்தால் அது குணப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசுகிறேன். அது எப்போ அந்த ஆசீர்வாதம் வரும்? நல்ல தகப்பனே, தீர வேலைக்கு ஆசீர்வாதத்தில் வார்த்தை கேட்ட மக்கள் இவங்க ஆசீர்வாதமாக இருக்கும். இவங்க படைப்பிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இவங்க பிழைகளை செய்து குறைவுபட்டிருந்தாலும் இன்றைக்கு மன்னித்து நல்ல வாழ்க்கையை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. தகப்பனுடைய குறைவோ, தாயுடைய குறைவோ, தாத்தாவுடைய குறைவோ, பாட்டியுடைய குறைவோ, பூட்டாவுடைய குறைவோ, பூட்டியுடைய குறைவோ, என் சொல்லுகிறே பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். பாமரியா பிள்ளைகள் கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாருக்கும் மன்னி, எல்லாருக்கும் மன்னி, எல்லாருக்கும் மன்னிப்பு தேவை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவை, எல்லாருக்கும் விடுதலை தேவை. எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்வழிக்க தெய்வம் உலகத்தில் ஒரு மனுஷனாய் வந்தீர். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் அப்படியே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனீர். மாம்சமும் இரத்தமும் மறுலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபமாக்கப்பட்டவர்களாய்த்தான் நாங்கள் பரலோகத்தில் இருப்போம். கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுகயின்மார்கள் எங்கள் தாய்மார்க்காய் ஜெபிக்கிறோம். அநேக பெயர்கள் உண்டு, வாசித்திருக்கிறோம். எங்கள் தகப்பன்மார்களுக்காய் ஜெபம் பண்ணுறோம். எங்கள் சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபம் பண்ணுறோம். எல்லோரும் சுத்துவாலிப தம்பி தங்கச்சிமாருக்காய் ஜெபம் பண்ணுறோம். குடும்ப உறவிலே ஐக்கியம் அன்பு பரிசுத்தம் காணப்பட கிருபை தீமையை செய்துவிட்டு பிறகு எனக்கு அன்பு இல்லையேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் வாயில் அடிச்சிருவார். நீ பிசகினாய், இடறினாய், அப்படி தான் நீர் கண்டிக்கிற தேவன். பிழை திருத்திருக்கிறது திருத்த முடியாத அளவுக்கும் சிலர் எல்லை கடந்து போயிடுவாங்க. தேவன் கிருபை தான், நீ கிருபையில் தான் வாழ். வேறு என்ன ராஜா? ஜீவனை பார்க்கலும் கிருபை மேலான ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தான். சாலமோன் கொடுத்தீர், விசலியல் கொடுத்தீர், ஹீராம் அபி கொடுத்தீர், ஆண்டவர் அபிகாயிலுக்கு கொடுத்தீர். எல்லா கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகள் நல்ல ஞான பரீட்சைகளில் வெல்லட்டும், நல்ல வேலைகளில் வரட்டும், நல்ல வேலைகள் தொழில்கள் அமையட்டும், நல்ல வீடுகளை கட்டட்டும், நோயற்ற வாழ்க்கையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் தாவீது சொன்னான். அதுபோல் நாங்களும் சொல்லத்தக்கதாய் ஆவியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அதுபோல் நாங்களும் முடி இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க கிருபை தான். மனுஷரை பிரியப்படுத்துறதுல பெரிய நன்மை ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் எல்லா இடத்திலும் சமாதானத்தோடும் அன்போடும் நடக்கணும். ஆனால் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர்தான் ராஜா. நான் மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கிறேன் என்ற எந்த உள்ளமாவது இங்கு ஏங்குமானால் இன்றைக்கு விடுதலை தார் ராஜா. கிருபை அதிகம் அதிகமாய்த்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, ஆசீர்வாதத்தை குறித்து தான் ஒரு நல்ல செய்தியை கேட்க ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் நன்றி ஸ்தோத்திருக்கிறேன். தொடர்ந்து நீ எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேறு இந்த சபைக்கும் போகலன்னா திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா தொடர்ந்து எங்கள் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனி சர்ச் திருநெல்வேலி. ஸோ அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் நல்ல ஆராதனைகள், நல்ல ஜெபங்களை நீங்கள் பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் ஸ்டடி இருக்குது, சிறுவர்களுக்கான ப்ளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்கான எஸ் சர்வீஸ், இப்படி பல அல்லது ஊழியங்கள் இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.